ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு முறை பெரிய செல்வந்தர் தன்னோட காரில் மடத்துக்கு வந்திருந்தார். அவரோட முகத்தில் சோகம் அப்பி இருந்தது. அதுக்கு அவர் அன்போட வளர்த்து கொண்டிருந்த நாய் தான் காரணம். ஒரு வாரமா அவரோட நாய் சாப்பிடவே இல்லை, குறைக்கவில்லை. அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம வெட்டினரி டாக்டர்கிட்ட அழைத்துட்டு போனார். அந்த டாக்டராலையும் அந்த நாய்க்கு என்ன உடம்பு, ஏன் இப்படி சாப்பிடாம குறைக்காம இருக்குன்னு புரியலை. அதனால அவரால் எந்த வைத்தியமும் பண்ண முடியலை. பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாமல் பரிதாபமாக சோர்ந்து கிடக்கிற நாயை பார்த்து அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுத்து. தீவிரமான மகா பெரியவா பக்தரான அவர் நம்பிக்கையோடு அந்த நாயை கார்லே போட்டுண்டு மடத்துக்கு வந்துட்டார். நாயை கார்லேயே உட்கார வச்சுட்டு மடத்துக்குள்ளே வந்திருக்கார். நாய்க்காக பெரியவாளை தேடி வந்திருக்கிறது மடத்தில் இருக்கிறவாளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தாலும் அந்த பக்தரோட முகத்திலே இருந்த சோகத்தை பார்த்து இவருக்காவது பெரிய அனுகிரகம் பண்ணணும்னு எல்லோரும் நினைத்து கொண்டார்கள். ஆனால் அந்த பக்தர் பெரியவா கிட்ட அழிச்சிட்டு போய் நடந்ததையெல்லாம் சொல்லி பெரியவா ஆசீர்வாதம் வேணும், அந்த நாயை பெரியவா தான் காப்பாற்றணும்னு சொன்னார். நாயை இங்கே கொண்டு வந்து சிரமப்படுத்த வேண்டாம், நானே அங்கே வரேன் என்று கூறினார் மகான். ஸ்ரீமரத்து வாசல்ல கார் நிற்கிற இடத்துக்கு வந்து கார் கதவை திறந்து விட சொன்னார். கார் கதவை திறந்ததும் எதுக்கோ கட்டுப்பட்ட மாதிரி நாய் காரிலிருந்து இறங்கி நின்னது. பெரியவா செருப்பு இருக்கான்னு கேட்டார். நான் பாதரட்சையை கேட்குறேன், தோல் செருப்பு வேணும்னார். உடனே ஒரு சிப்பந்தி தோல் செருப்பு கொண்டு வந்தார். அதை நாய் பக்கத்திலே வைக்க சொல்லிட்டு பக்கத்திலே இருந்த அணுக்கு தொண்டர்கிட்ட நீ போய் ஒரு கிண்ணத்திலே பால் எடுத்து கொண்டு வாங்கினார். அவரும் போய் கிண்ணம் நிறைய பால் எடுத்து கொண்டு வந்தார். பெரியவா சில நிமிடங்கள் கண்ணை மூடி தியானம் பண்ணினார். அது வரைக்கும் சக்தி இல்லாமல் சோர்வோடு இருந்த நாய் எழுந்து நின்று பக்கத்திலே இருந்த பாலை குடித்தது. புதுசாக தெம்பு வந்த மாதிரி கொஞ்ச நேரம் குறைச்சிட்டு சாந்தமாகிற்று. இதை பார்த்த அந்த செல்வந்தருக்கு அங்கே இருந்தவாளுக்கும் ஆச்சரியமாயிடுத்து. ஆனால் பெரியவா இதிலே ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. சில திருடர்கள் மந்திர சக்தியால் நாயை கட்டி போட்டுட்டா, தோல் செருப்பால் அந்த கட்டை போக்கிடலாம்னு சொல்லிட்டு மரத்துக்குள்ளே போயிட்டார். எத்தனை பெரிய மகத்தான தெய்வம் இந்த தெய்வத்திடம் நாம் வைக்கும் சரணாகதி நமக்கு நற்கதியை கொடுக்கறதோட சகல ஐஸ்வர்யங்களையும் நிம்மதியையும் கொடுக்குங்கிறதுலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.